எழில் சாரோட தொடர்ச்சியாக வேலை பார்க்குற ஒரு அனுபவம், அது ரொம்ப ரொம்ப ஒரு சுவையான ஒரு அனுபவமாக தான் இருக்குது. ஏன்னா எப்போ கம்போசிங் ஆரம்பிக்குது, எப்போ பாடல்கள் வேலை முடியுது, எப்போ ரீரெக்கார்டிங் ஆரம்பிக்கிறோம், எப்போ படம் முடியும்னே தெரியாத அவ்வளோ லெகுவாக நடக்கும் எல்லா வேலையும். அண்ட் யுகபாரதி அவர்கள் அவரோட சேர்ந்து பேக் டு பேக் சாரோட ஃபிலிம்ஸ் நிறையா ஒர்க் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி சரவணன் இருக்க பயமே திரைப்படத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா எங்கு எம்பிட்டு இருக்குது ஆசை அப்படின்ற பாடலாம் வந்து பெரிய அளவில் வெற்றி பெற்றது. அண்ட் எழில் சார், நான், யுகபாதி அவர்களோட காம்பினேஷனில் தொடர்ச்சியாக வேலை பார்த்துட்ருக்கோம். அண்ட் இந்த படத்துலேயும் அது வேலை செஞ்சுருக்கோம். அண்ட் இந்த படத்தில் ஒரு பெரிய கியர் ஷிஃப்ட் வந்து சார் பண்ணியிருக்காரு. ஏன்னா நிறைய கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் அண்ட் முக்கியமாக ரொமான்ஸ் அண்ட் காமெடிக்கு முக்கியத்துவம் இருக்க சாருடைய படங்கள்லேருந்து இது முற்றிலும் மாறுபட்டு வேறு ஒரு தளத்தில் சார் இயங்கியிருக்காரு. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் சொல்லும் போது இப்படி ஒரு கியர் சேஞ்ச் பண்ணலாம்னு நினைக்கிறேன் இந்த படத்தில் அப்படின்னு சொல்லும் போது சார், அது கியர் மாற்றுறது முக்கியம் இல்லை, அந்த மாத்திர அந்த ஒரு ஜான்ரில் ரொம்ப நேர்மையாக படம் பண்ணுவது தான் சார் ரொம்ப முக்கியம் அதில் அப்படின்றது வந்து நிறையா டிஸ்கஸ் பண்ணி. அண்ட் இதில் ஷார்ட் டிவிஷனாக இருக்கட்டும் அண்ட் முக்கியமாக பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு நல்ல ஸ்கோப் உள்ள ஒரு திரைப்படமாகவும் இது கொடுத்தாரு. பாடல்கள் எண்ணிக்கை ரெண்டு பாடல்கள் தான், பட் முழுக்க முழுக்க ஸ்கோருக்கு இம்பார்ட்டன்ஸ் உள்ள ஒரு ஃபிலிம். அண்ட் படத்துடைய தலைப்புக்கு ஏற்ற மாதிரி, யுத்த சத்தம் இந்த தலைப்புக்கு ஏற்ற மாதிரி முக்கியமாக அந்த சவுண்ட் டெசிபிள் பேஸ் பண்ணி அண்ட் சவுண்ட் மூலிமா ட்ரக் அப்படின்றத வச்சு தான் இந்த படத்துடைய தீம் வந்து இருக்குது. ஸோ அதுக்காக பிரத்யேகமாக ஒரு தீம் ஒன்று ரெடி பண்ணி அது சார் ஷூட் பண்ணும்போது தான் எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. ஏன்னா வழக்கமாக சாங்ஸுக்கு பாடலுக்கு மெட்டமைப்போம், அதுக்கு கூட பாடலாசிலிருந்து வரிகள் கொடுத்து சிங்கரை வச்சு ஒருங்கிணைத்து பாடல் பதிவு பண்ணுறது அது வழக்கமாக செய்கிற விஷயம். பட் இதில் குறிப்பாக இந்த தலைப்பும் இந்த திரைக்கதையும் எதை நோக்கி நகர்கிறதோ அதற்காக ஒரு தீம் ஒன்று ரெடி பண்ணி அது ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு அனுப்புறது தான் ரொம்ப எக்ஸைட்டிங் ஃபேக்டர். அந்த சவுண்டு ஒன்று என்ன லாக் பண்ணிட்டோம்னா இந்த படத்துடைய தீமுக்கு அது கரெக்டாக செட் ஆகிற மாதிரியான ஒரு விஷயமா இருந்தது. அண்ட் அது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது இந்த படத்தில் எனக்கு ஒர்க் பண்ணது. அண்ட் கௌதம் கார்த்திக் அவர்களுக்கு இன்றைக்கி வரல, பட் அவர்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் சாய் பிரியா அவர்கள் இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. யூ லுக் குட் ஆன் ஸ்க்ரீன் அண்ட் வண்டர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் பை யூ. பார்த்திபன் சாருடைய அவருடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்க்கு நான் ஒரு பின்னணி இசையாக கூட இருந்து வேலை பார்க்குறது ஒரு பெரிய டிலைட் சார். அண்ட் அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ் சார் கொடுத்துருக்காரு. சாருடைய நக்கல் நையாண்டியும் இருக்குது அந்த திரைக்கதையில். அட் த சேம் டைம் ஒரு அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ் சார் கொடுத்துருக்காரு. ஹீ டஸ் இட் வித் ஈஸ் அண்ட் இந்த படத்துலையும் இட் கோஸ் ஆன் அண்ட் ஆன். இந்த டோட்டல் டீம்க்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். வந்திருக்க பெரியவர்கள் அனைவருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச்.